சீனாவில் டிக்டாக் மொபைல் செயலிக்கு தடை விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற அவையின் உறுப்பினர்கள் அதிபர் ட்ரம்ப்பிடம் டிக்டாக் செயலி அமெரிக்கர்களின் தனிநபர் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை மீறி வருவதாகவும் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறினர். எனவே இந்த செயலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கடந்த மாதம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவும் டிக்டாக் செயலியை தடை செய்வது என அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக கடந்த மாதம் தெரிவித்திருந்தார். இதனை உறுதி செய்யும் வகையில் கடந்த புதன்கிழமை அன்று செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு ட்ரம்ப் டிக்டாக் செயலியை தடை செய்வது குறித்து தமது அரசு சிந்தித்து வருவதாக கூறியிருந்தார். தற்போது அது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த ஜூன் 29ஆம் தேதி டிக்டாக் விசாட் உள்ளிட்ட 59 சீன மொபைல் செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.